வீக்ஸ் ஃபஸ்ட் டேம்ல அரசியல் கட்சிகள் செவன்த் செகண்ட் டேர்ம்ல மாநில அரசு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க அதுக்கான கீ தான் இந்த வீடியோவில் கடைசி வரையும் பாருங்க இன்னும் இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க டெலிகிராம் இன்னும் நீங்க டெலிகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்தியா எந்த வருடம் மக்களாட்சி நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா எந்த வருடம் மக்களாட்சி நாடானது கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முறை உள்ள நாடு வடகொரியா கீழ்க்கண்டவற்றுள் இரு கட்சி முறை உள்ள நாடு பிரிட்டன் இரு கட்சி முறை உள்ள நாடு எதுனா பிரிட்டன் பல கட்சி முறை உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இந்தியா பல கட்சி முறை உள்ள நாடு எதுனா இந்தியா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது டெல்லி புனித ஜார்ஜ் கோட்டை எங்கு உள்ளது சென்னை உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படும் நாடு இந்தியா மத்திய அரசு எதை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது புதுடெல்லியை மத்திய அரசு எதை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறதுனா புதுடெல்லியை சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மக்களால் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா தேர்தல் மூலம் மக்களால் ஆளுநராக பொறுப்பேற்க எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து வயது ஆளுநராக பொறுப்பேற்க எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும்னா முப்பத்தி ஐந்து வயது முதலமைச்சராக பொறுப்பேற்க எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும் இருபத்தி ஐந்து வயது சட்ட மேலவை உறுப்பினராக இருக்க விரும்பினால் எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும் முப்பது வயது ஆளுநர்னு கேட்டாங்கன்னா முப்பத்தி ஐந்து முதலமைச்சர் கேட்டாங்கன்னா இருபத்தி ஐந்து சட்ட மேலவை உறுப்பினர்னு கேட்டாங்கன்னா முப்பது வயது மக்களின் நலனுக்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பவர் முதலமைச்சர் தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவரால் தலைமை நீதிபதி தமக்கு எத்தனை வயது ஆகும் வரை பதவியில் இருப்பார் அறுபத்தி ஐந்து திருமணம் அல்லது குடும்பம் தொடர்பாக எழும் சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பது குடும்ப நல நீதிமன்றம் திருமணம் அல்லது குடும்பம் தொடர்பாக எழும் சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பது எதுனா குடும்ப நல நீதிமன்றம் தலைவர் செயல் உறுப்பினர்கள் தொண்டர்கள் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதனோடு தொடர்புடையது அரசியல் கட்சி ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் வேட்பாளர்கள் இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் இருக்க வேண்டும் ஓட்டுகள் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் வேட்பாளர்கள் இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் எத்தனை சதவீத ஓட்டுகளை பெற்று இருக்க ஆறு சதவீதம் மக்களாட்சி சிறப்பாக நடைபெற எது வலுவானதாக இருக்க வேண்டும் எதிர்கட்சி தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி என இரு கட்சி முறை உள்ள நாடு பிரிட்டன்